வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸ் 9 சாப்டர் நம்பர் 13 13.2 எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 1 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, த கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் 14 சென்டிமீட்டர் ஈஸ் 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Find the diameter of the base of the cylinder. ஒரு சிலிண்டர் இருக்கு. இந்த சிலிண்டர்னுடைய ஹைட்டு 14 சென்டிமீட்டர். 14 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஹைட் இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டர்னுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அதான் மீனிங் பாருங்க. த கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியாஸ் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ஹைட். அப்போ மீனிங் என்னன்னா, ஒரு சிலிண்டர் இருக்கு, அந்த சிலிண்டர்னுடைய ஹைட்டு 14 சென்டிமீட்டர். அந்த 14 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய சிலிண்டர்னுடைய கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியா 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுல இருந்து நாம கண்டுபிடிக்கக்கூடியது என்னன்னா, டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர். இதனுடைய பேஸ் என்ன இருக்கும், ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்குங்களா, இதனுடைய டாப் இஸ் ஆல்சோ சர்க்கிள் ஷேப். ஸோ அந்த சர்க்கிள் ஷேப்னுடைய டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது ரேடியஸ். ஏன்னா டயாமீட்டர் என்பது என்ன, 2 times ஆஃப் ரேடியஸ் தான் உங்களுக்கு டயாமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இந்த டோட்டல் கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லக்கூடியது ஒரு டோட்டல் வேல்யூ, அதாவது மோர் தென் ஒன் வேல்யூ டுகெதர் இன் திஸ் ஓகே சிஎஸ்ஏ. தட்ஸ் வை வி ஷுட் அப்ளை தட் பர்டிகுலர் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனுடைய ஃபார்முலாஸை முதல் நம்ம அப்ளை பண்ணணும். கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருடைய ஃபார்முலா 2πRH=88. முன்ன சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து மோர் தென் ஒன் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு என்னன்னு பாருங்க, 2πனுடைய வேல்யூ, ரேடியஸ்னுடைய வேல்யூ, ஹைட்னுடைய வேல்யூ, இது எல்லாம் இணைஞ்சது தான் நமக்கு கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியா. இந்த மாதிரி டோட்டல் வேல்யூ கொடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அப்ளை தட் பர்டிகுலர் ஃபார்முலா. ஓகே, ஃப்ரம் தட் ஃபார்முலா வி கேன் ஃபைண்ட் த அன்னோன் வேல்யூஸ். தட்ஸ் வை பாருங்க, 2 வேல்யூஸ் ஃபார் பை இஸ் 22/7, ரேடியஸ் அன்னோன், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆஸ் இட் இஸ் யூ கேன் கீப் இட் தேர். அண்ட் ஹைட் தே ஆல்ரெடி கிவன், தட் இஸ் 14 = 88. இதில் இருந்து நமக்கு தேவையான வேல்யூ என்ன, ரேடியஸ் மட்டும்தான் தேவை. ரேடியஸ் மட்டும் வேணும்னா 88 ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூஸஸ் எல்லாத்தையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கன்வெர்ட் பண்ணோம்னா ஓகே, மல்டிபிள்ஸ் கன்வெர்ட் இன் டு டிவைட், டிவைட்ஸ் கன்வெர்ட் இன் டு மல்டிப்ளிகேஷன். பாருங்க, 2 நியூமரேட்டரில் இருக்கு, அந்த நியூமரேட்டர் இருக்கக்கூடியது டினாமினேட்டராக மாறிடுங்களா. 22/7 இஃப் யூ டிரான்ஸ்போஸ் இன் டு ரைட் ஹேண்ட் சைட், தட் இஸ் சேஞ்ச் இன் டு 7/22. அண்ட் 14 மல்டிபிள் இருக்கு, மல்டிபிள் 14 கன்வெர்ட் இன் டு டிவைட் 14. இஃப் யூ சிம்பிளிஃபை யூ வில் கெட் த ரேடியஸ். ஃப்ரம் தட் ரேடியஸ் வி கேன் ஃபைன் டயாமீட்டர். பாருங்க, 1 7 7, இங்க 2 7 14ங்களா, 1 2 2, 4 2 8, 4 2 8, ஸோ 44 2 times of 88. அகைன் 1 2 2, 2 2 4, 2 2 4, ஸோ 22 × 2 = 44 கிடைக்கும். அகைன் 22 and 22 என்ன கேன்சல், ஸோ ரேடியஸ் நத்திங் இஸ் தேர். ஸோ என்ன வேல்யூ உங்களுக்கு, 1 சென்டிமீட்டர். ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் அப்படின்னா நமக்கு ஈஸியாக டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன், டயாமீட்டர் என்பது என்னன்னா 2 times of radius. டயாமீட்டர் என்பது 2 times of radius வேல்யூ இல்லைங்களா. அப்போது 2 × ரேடியஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், ரேடியஸ்னுடைய வேல்யூ உங்களுக்கு 1 சென்டிமீட்டர். ஸோ 2 சென்டிமீட்டர். ஓகே, இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. சர்க்கிள்னா பேஸ் ஆஃப் த சிலிண்டர் சர்க்கிள் இல்லைங்களா. ஸோ இந்த சிலிண்டர்னுடைய டயாமீட்டர் 2 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 2. க்வெஸ்சன் நம்பர் 2 இதே மாடலில் ரொம்ப எளிமையான க்வெஸ்சன் தான். சி த க்வெஸ்சன், இட் இஸ் ரெக்வயர்ட் டு மேக் எ
closed cylindrical tank of height 1 meter and base diameter 140 centimeter from a metal sheet. How many square meters of the seat are required for the same? Actually, அங்கே ஒரு டேங்க் இருக்கு. ஓகே, அந்த டேங்க்னுடைய ஷேப் என்ன சொல்லியிருக்காங்க? சிலிண்டர் ஷேப். டேங்க்னுடைய ஷேப் சிலிண்டர் ஷேப்பு. இந்த டேங்க்னுடைய ஹைட்டு 1 மீட்டர், ஹைட்டு 1 மீட்டர் அண்டு பேஸ் டயாமீட்டர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேஸுங்கிறது சர்க்கிள் ஷேப், அதனுடைய டயாமீட்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 140 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டயாமீட்டர் 140, அதில் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கணுங்களா? ஏன்னா ஆஃப் ஆஃப் த டயாமீட்டர் தான் ரேடியஸ். அப்போ 140 டிவைடட் பை 2 கிடைச்சு, இப்போ டிவைட் பண்ணோம்னா 70 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இந்த டேங்கை எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் த மெட்டல் ஷீட். ஓகே, யூஸிங் த மெட்டல் ஷீட் தே மேட் திஸ் டேங்க். அண்ட் this tank is closed tank. Closed, no? That is covered top and bottom. Top and bottom. That should be covered top and bottom of the shape. இல்லைங்களா? So, இதை நம்ம மேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? மெட்டல் ஷீட் தேவை. மெட்டல் ஷீட் நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னா எவ்வளோ மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படுதுங்கிறத நம்ம கேட்கணும் இல்லைங்களா? தட் மீன் தட் இஸ் ஏரியாஸ் ஆஃப் மெட்டல் ஷீட் நீடட் ஃபார் மேக்கிங் திஸ் டேங்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம வந்து மேக் பண்ணுறதுக்கு ஏரியாஸ் ஆஃப் மெட்டல் வேணும். அந்த ஏரியாஸ் ஆஃப் மெட்டல் நம்ம ஃபஸ்ட்டுங்க கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கர்வுடு பார்ட்டை மட்டும் மேக் பண்ணாங்களா, அதை நம்ம என்ன சொல்லலாம், உங்களுக்கு கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லலாம். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, த ஷேப் த டேங்க் இஸ் க்ளோஸ்டு. க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லும் பொழுது ஷுட் பி கவர்ட் டாப் அண்டு பாட்டம். டாப்பையும் பாட்டமையும் கவர் பண்ணோம்னா அது என்ன டைப் ஆஃப் ஏரியா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாஸ் ஆஃப் டேங்க்னுடைய ஃபார்முலா 2πr × H+R. ஓகே, இங்கே வேல்யூஸஸ் பார்த்தீங்கன்னா சார், உங்களுக்கு 2 × π value 22/7, ரேடியஸ் உங்களுக்கு 70 சென்டிமீட்டர் இருக்கு, பட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டரில் இருக்கு. ஓகே, when you are going to apply the values in that formula, that all the units should be same அப்படின்றது தெரியும். எல்லா யூனிட்டும் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். அப்போது 70 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், 1 சென்டிமீட்டர் = 1/100 மீட்டர் இல்லையா? ஏன்னா 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், அதிலிருந்து 1 சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா 1/100 மீட்டர். இப்போ நமக்கு 1க்கு பதிலாக 70 சென்டிமீட்டர், அப்போ என்ன கிடைக்கும்? 70 / 100 மீட்டர். ஸோ இந்த ரேடியஸை சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைடட் பை 100. பாருங்கள், 70 / 100 ப்ராக்கெட் ஆஃப் ஹெச். ஹெச்ங்கிறது 1 மீட்டருங்களா? ஹெச்ங்கிறது 1 மீட்டர். ஹைட் என்ன இருக்குது உங்களுக்கு? 70 / 100. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். பாருங்கள், 0 and 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 7 and 7 கேன்சல் பண்ணிடலாம். தென் 2 × 22, இங்கே டினாமினேட்டரில் 10 இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் வேல்யூ இன்டூ, இதை நீங்கள் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 + 70/100, இங்கே 0 and 0 கேன்சல், அப்போ 7/10. க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 10 × 1 = 10, 10 + 7 என்ன உங்களுக்கு 17/10 கிடைக்கும். ஓகே, ஸோ டைரக்ட்லி யூ கேன் மல்டிப்பிள் நியூமரேட்டர் 2 × 22 × 17, டினாமினேட்டர் 10 × 10 செய்யலாம் இல்லைங்களா? பாருங்கள், 2 × 22 என்ன கிடைக்கும்? 44. 44 × 17ங்களா? 7 × 4 = 28. 7 × 4 = 28, 2 = 30. அண்ட் 1 × 4 = 4, 1 × 4 = 4. பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோ? 748 / டினாமினேட்டரில் 10 × 10 எவ்வளோ இருக்குது? 100. ஸோ டினாமினேட்டர் 20 இருந்துச்சுன்னா 2 decimal தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாங்களா? ஸோ 7.48 meter square. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஏரியாஸ் ஆஃப் த டேங்க். திஸ் இஸ் த ஏரியாஸ் ஆஃப் டேங்க். த சேம் வே, ஓகே, வி நீட்
we need to buy or purchase 7.48 meter square a steel for making this shape of tank. Clear? So this is the solution of question number 2 in that 13.2. இது ரெண்டு உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.